சார். என் பேர் ஆனந்தி, சென்னையில இருந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் சம்பத் சாரோட வீடியோ பார்த்து அம்மா என்னை கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அவங்களே தமிழழகி மேம்க்கு கால் பண்ணி ஃபார்ம் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அந்த வாட்ஸ்அப்ல. அதுக்கப்புறம் நான் ஃபில் பண்ணி அனுப்புன சந்தோஷமா ஜாயின் பண்ணேன். இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்டது செல்ஃப் டிசிப்ளின், பொறுமையா இருக்கணும், நிதானம் ரொம்ப முக்கியம். உங்ககிட்டயும் பேசியிருக்கேன் சார் நானு, எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் அடுத்தடுத்து நிதானமா இருக்கணும் ஃபர்ஸ்ட்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேதான் ஃபர்ஸ்ட் லேர்னிங் எனக்கு. அப்புறம் கிளாஸ் பத்தி வரணும்னா, பஞ்சாங்கத்துல எனக்கு என்ன தேவை, இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்றது ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ரூலா நம்ம கத்துட்டு லாஸ்டா கோச்சாரம், பார்வை எல்லாமே நம்ம கிளாஸ்ல எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தா 80% என்னால பலன் எடுக்க முடியும், அந்த 20% கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால வர கான்பிடென்ட் இல்ல. மத்தபடி நம்மளால எழுத முடியுது, ஒரு பேஜ் ஃபுல்லா அந்த ஜாதகத்தை பத்தி எழுத முடியுது. சோ இதை நான் சக்சஸ் ஆதான் நினைக்கிறேன், நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா கோயில்ல அர்ச்சனை பண்ணும்போது 3 பேரோட நட்சத்திரம் கடகடன்னு சொல்றதுக்கே தடுமாற்றம் நிறைய இருக்கும். சாமி பேருக்கே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். பட் என்னால 12 ராசியும் சொல்ல முடியும், அதுக்கான அதிபதியும் சொல்ல முடியும், எல்லாமே ஓரளவு நான் நல்லா கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நம்புறேன், கத்துக்கிட்டேன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட், நான் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, 25 இயர்ஸ் போது என்னோட நிகழ்வுகள்ன்றது ரொம்ப கம்மி. அதுலயே எடுத்துக்கிட்டா நான் ஏன் கொஞ்ச நாள் முன்னாடி சக்சஸா இருந்தது, நான் செய்யற சின்ன சின்ன விஷயமும் சக்சஸா இருந்தது, ஏன் கொஞ்ச நாள் வந்து எல்லாம் தடையா இருந்ததுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அந்த கிளாஸ் முடியும் போது எனக்கு லக்னமும் மாறுது, இன்னும் கொஞ்சம் 2-3 நாள்ல லக்னம் மாறுது. அதுலயும் நான் எப்படி ஒரு கரெக்டா இருக்கணும்ன்றத அதையும் எழுதி வச்சுட்டேன். நம்ம இப்படி இப்படிதான் இருக்கணும்ன்றது எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பொறுமையா இருக்கனே, நிதானமா இருக்கனேன்றத நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அப்ளிகேஷன் பத்தி, கால்குலேஷன் கிளாஸ் ஒண்ணு நடந்தது. அந்த கால்குலேஷன் கிளாஸ் நடக்கும் போது கொஞ்சம் நடுக்கம் ஆயிடுச்சு, எல்லா ஜாதகத்துக்கும் உட்காந்து நம்ம இவ்வளவு கால்குலேட் பண்ணணுமான்னு. சோ அது ஈஸியா அப்ளிகேஷன் மூலமா ஐயா கொடுத்துட்டாங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்ப எல்லாராலையுமே இதை வந்து அப்ரோச் பண்ண முடியும்ன்றது கிளியரா தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், எனக்கு 2024 ALT கத்துக்கிட்டு ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்பயே தெரிஞ்சிச்சு நான் என்னால என்னென்ன தப்பு நடக்கும்ன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ நான் அந்த இடத்துக்கே போக மாட்டேன், அடுத்த 10 வருஷத்துக்கு நான் அதுக்கேத்த மாதிரி ரொம்ப கரெக்டா நான் நடந்துப்பேன். எனக்கு கிளாஸ் எடுத்த முதல் நாள் கிளாஸ்ல இருந்து இன்னைக்கு வரையும் எடுத்த எல்லா குருமார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஃபர்ஸ்ட் தடவை ஐயா பேசும் போது கிராட்டிடியூட் பத்தி பேசினாங்க. எனக்கு ஐயாவோட வீடியோவே நான் வந்து கொஞ்சம் அந்த யூடியூப்ல ஸ்பீடு கம்மியா வச்சு கேட்பேன். அம்மாட்ட சொல்வேன், எனக்கு கொஞ்சம் புரியலம்மா அப்படிங்கும் போது, உனக்கு அவ்வளவுதான் பக்குவம்வாங்க, கொஞ்சமாவது பக்குவம் இருந்தா அது புரியும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்னால அந்த வீடியோலாம் இப்ப எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையே நான் சக்சஸா நினைக்கிறேன். கிராட்டிடியூட் கிளாஸ் ஆகும்போது எனக்கு ஃபுல்லா வேர்க்குது, ஏன் வேர்க்குது எதுவுமே புரியல. அப்புறமா உட்காந்து யோசிக்கும் போதுதான் அந்த அக்செப்டன்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த கிளாஸ்ல கரெக்டா ஃப்ளோ ஆயிடலான்னு. என்னோட கோச் நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஸ்டக் ஆகி நின்னனும் ரொம்ப சப்போர்ட்டிவா என்ன கொண்டு வந்துட்டாங்க. கடைசி நாள் கிளாஸ் வரையும் கொண்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அமிர்தா அவங்க பேர் என்னோட கோச், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப நன்றி. சார் கிட்டயோ சாரே நான் தொந்தரவு பண்ணிருக்கேன் ஒரு நாள், ரொம்ப சாரி சார், இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.